இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராய் நமக்கு கடந்த நாட்கள் முழுவதும் நல்லவராக இருந்தார். நாம் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்து இருக்கிறார். ஆனப்படியினாலே அவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். நம் கண்களை மூடி மறுபடியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த வாரத்தையும் காண கிருபை தந்ததுக்காக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த அருமையான நல்ல இந்த ஓய்வு நாள் காலைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வேலையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் தான் பாதுகாக்கிறவர். நீங்கள் தான் எங்களை கர்த்தாவே நினைத்து இருக்கிறீங்கப்பா. ஆனப்படினாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே நீர் எங்களோடு நீங்கள் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த வாரத்தில் கூட கர்த்தாவே எங்களோடு நீங்கள் பேசணும் கர்த்தாவே. பாடல் மூலம் பேசுங்க ஆண்டவரே. ஆராதனை மூலம் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. தேவ செய்தி மூலம் கர்த்தாவே எங்களோடு நீங்கள் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே வீடுகளில் இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் குடும்பமாய் கர்த்தாவே ஒரு மனதோடு கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கர்த்தாவே விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களை உம்முடைய திரு கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கர்த்தாவே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ஸோ வசனத்தின் படி கர்த்தாவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வசனத்தின் படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். போல
சாட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பயபடுத்தோம் ரபாஷிய பரபரபரபரபரப ஆமென் ஆமென் நீதிநீதி மரவாமலே ஆண்டவரே உயர்த்துவேன் முழு இதயத்தோடு ஆண்டவரே உயர்த்தினீரே ஆண்டவரே எங்களை உயர்த்தினீர் ஆண்டவரே குப்பையிலிருந்து என்னை உயர்த்தினீரே ஆண்டவரே ஹalleluya ரபாஷிய பரபரபரப சர்வ வல்லவரே Rabashia Kadara Balabara Baraba. Oh, hallelujah! 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 Who made Angel Haradikara? Who made Angel Stotarikram Lovri? Yabasha Baraba. Oh, the Hundabre Haradipo. Hundabre Yatu Mulu Hidayatori. Ulu Pelator Mulu Hatima Vodi. Oh, hallelujah! Hundabre Kinabra Matil Erekara. Rabba Rakadara Bashia Balabaraba. Rakadara Balabara Bashia Barabaraba. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த தருணத்தை தந்திருக்கிறார் ஹல்லேலூயா சந்தோஷமா அவருடைய சமூகத்தில ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக நன்றி ஹல்லேலூயா தந்த இந்த வாழ்விற்காக நன்றி ராஜா ரபா ரகதர் ரபாஷிய எங்களை கைவிடாம எங்க கூட இருந்ததுக்காக நன்றி எங்களுக்கு துணையாக எங்க கூட இருந்தீரே நம்முடைய வாக்கு தத்தங்களை வைத்து நடத்தினீரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம் உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் அரிசுத்தரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பேன் இருக்கிற முழு பேலத்தோடு நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் இந்த வாரத்திலையும் உங்களை சந்திப்பது கர்த்தர் எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாய் நினைக்கிறேன் சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஆலயங்களை திறக்க உதவி செய்வார் விடுதலையோடு நாம் திரும்பவுமாய் சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாரும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள் இந்த கொரோனா முற்றிலுமாய் நம்முடைய தேசத்தை விட்டு குறிப்பாய் நம்முடைய தமிழ்நாடு முழுவதையும் விட்டு நம்முடைய பகுதியை விட்டு முற்றிலும் அது ஒழிந்து போய் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் நமக்கு தரும்படிக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் நம்முடைய ஆலயம் திறக்கப்படும் நம்ம எல்லாரும் சீக்கிரத்தில் ஒன்றாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்
இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களிடத்தில் நான் பிரசங்கம் பண்ணுவதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுதும் 27 சங்கீதம் 1 வசனத்தை நாம் படிப்போம். 27 சங்கீதம் 1 வசனம். Praise the Lord. ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? ஆமென். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர். கர்த்தர் என் வெளிச்சம். அல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். 1 யோவான் 1:5 நாம் பார்ப்போமானால், 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒளியாய் இருக்கிறவர், வெளிச்சமாய் இருக்கிறவர், பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8:12 நாம் பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 8:12 நாம் பார்ப்போமானால், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென். நம்முடைய தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிலே இருள் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாம். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர். ஆண்டவரை பின்பற்றணும். அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே அவன் இருக்க மாட்டான், ஏன்னா அவருக்குள்ளே இருளே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 3:19-21 நாம் பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 3:19-21 உள்ள வசனங்களை நாம் பார்ப்போமானால், படிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிற படியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பிற்கு காரணமாய். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பின தண்டனைக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியை பார்க்கலும் அவர்கள் இருளை விரும்புகிறார்கள் என்று பார். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆனால் அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். ஆனால் மக்கள் அவரை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கணும் இருளை தான் விரும்புகிறாங்க. இருளை விரும்புகிறதே இந்த மனிதருடைய நிலைமையா இருக்கு. அதனால தண்டனை ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கு. 20 படியுங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டடிக்கப்படாத ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆமா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அவன் பொல்லாங்கு செய்கிறபடினாலே அவன் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆகவே அவன் இருளாகவே, இருள் நிலைந்த சூழ்நிலையில இருளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 21 படிங்க. 21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ
தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். ஆமா, சத்தியத்தின்படி செய்கிறவன் ஒளியின் இடத்தில் வருகிறான். ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒளியின் இடத்தில் வராதிருக்கிற மக்கள், அவர்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியின் இடத்துல வராமல் அவர்கள் இருளிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஒளியின் இடத்தில் வருகிறான் என்று சொல்லுகிறார். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருளிலேயே இருந்து விடலாமா? இருள் நல்லதா? முதல்ல நம்ம பார்த்தோம்னா இருள் நல்லதான்னு பார்த்தோம்னா இருள் நல்லது கிடையாது. அதாவது 104 சங்கீதம் 20-22 வசனங்களை நம்ம படித்தோம்னா, 104 சங்கீதம் 20-22 வசனங்களை நம்ம படிச்சோம்னா, நீர் இருளை கட்டளையிடுகிறீர் இராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். இருள் இருக்கிற இடத்துல காட்டு ஜீவன்கள் நடமாடும். காட்டு ஜீவன்கள்னா முரட்டு சுபாவங்கள்னு எடுத்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முரட்டு சுபாவங்கள், இருளிலே நாம் நடந்து கொண்டிருந்தால் முரட்டு சுபாவங்கள், வேண்டாத பாவ சுபாவங்கள் வெளிப்படும். இருளை கட்டளையிடுகிறார்கள், சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். இருள எல்லா விதமான பொல்லாத சுபாவங்களும் நடமாடும். அடுத்த வசனம், பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். ஒளி, நீதியின் சூரியனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதிக்கும் பொழுது அவைகள் ஒதுங்கி தங்களுடைய தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். ஆகவே இருள் நல்லது கிடையாது. இருள் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. ஆகவே பொல்லாங்கு செய்கிறவன் அவன் ஒளியின் இடத்துல வராமல் இருளிலே இருந்து கொண்டிருக்கலாம் என்று பார்க்கிறான். இருள் அவனுடைய வாழ்க்கை அழித்துப்படும். இருள் அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் பொல்லாதவைகளாய் மாற்றி போடும். ஆகவே இருளிலிருந்து வெளியில வரணும். இன்னொரு வசனத்தையும் நாம் படித்தோம்னா, 91 சங்கீதம் 6 வசனம், 91 சங்கீதம் 6 வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், 91 சங்கீதம் 6 வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, கொள்ளை நோய் இருளிலே நடமாடும். நாள் கொள்ளை நோய் எல்லா இடங்களையும் நடமாடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருள் இருக்கிற இடத்துல கொள்ளை நோய் நடமாடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இருளிலிருந்து வெளியில வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியில நம்ம பார்த்தோம் சொன்னா, ஆண்டவர் பூமியை உண்டாக்கின பொழுது அவர் முதலாவது அவர் சொன்னது எனது வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒளியாகிய தேவன் இருளான சூழ்நிலையை பார்த்தார். இருளான சூழ்நிலையை பார்த்த உடனே அவர் முதலாவது சொன்னது என்னன்னு சொன்னா, ஆதியாகமம் 1:3 வசனத்துல, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவுது. இருள் மனிதனுக்கு நல்லதில்லை என்பதை ஆண்டவர் உணர்ந்தார். ஆகவே இந்த இருளான சூழ்நிலையில மக்கள் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படியே வெளிச்சம். அடுத்த வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஆகவே வெளிச்சம் நல்லது மனிதனுக்கு. அல்லேலூயா. மனிதனுக்கு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார்.
அதுக்கப்புறம் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று சொன்ன பிறகு வெளிச்சத்தையும் இருளையும் என்ன பண்ணாரு? வெவ்வேறாக பிரித்தார். அல்லேலூயா. வெளிச்சம் நல்லது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வெளிச்சம் உனக்கு நல்லது. ஆகவே இருளில இருக்காதே, இருளான காரியங்களை செய்து கொண்டிருக்காதே. தேவனுக்கு பிடித்தம் இல்லாம, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்காதே. இன்னொரு வசனத்தையும் படிப்போம். 90 சங்கீதம் 8 வசனம். 90 சங்கீதம் 8 வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஆமா, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அந்தரங்க பாவங்கள், இருளில பயங்கரமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும். ஆகவே அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இருளில் இருப்பது நமக்கு நல்லதல்ல, வெளிச்சம்தான் நமக்கு நல்லது என்று ஆண்டவருடைய வார்த்தை மிக அருமையாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் இப்படி ஒரு ஜபம் செய்கிறார். 18 சங்கீதம் 28 வசனத்தில் 18 சங்கீதம் 28 வசனத்தில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரே என் இருளை வெளிச்சமாக்கும். என் இருள் வெளிச்சமாகணும்னா என் விளக்கு ஏற்றப்படணும். சில விளக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது, சில விளக்கு அணைந்து போயிருக்கிறது. ஆகவே இங்கே தாவீது ராஜா ஜெபிக்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஓ ஹல்லேலூயா. எபேசியர் 2:1 இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:1 ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதான் விளக்கை ஏற்றுகிறது. ஆண்டவரே, தேவரீர் என் விளக்கை ஏற்றும் என்று கேளுங்கள். இல்லாட்டா நம்முடைய வாழ்க்கை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமையில காணப்படுவோம். மரித்தல் என்றால் பிரித்தல், பிரிந்து போகிறது என்று அர்த்தம். அப்ப தேவனோடு இதை புசிக்கும் நாளில சாகவே சாவா என்று ஆதாம் இடத்துல சொன்னார். அவங்க புசிச்சாங்க, அவங்க மரிச்சாங்க. என்ன மரிச்சதுன்னா என்ன அர்த்தம்? தேவனோடு உள்ள உறவு போயிடுச்சு. தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். ஆகவே இங்கே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் தேவனிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணோம்? தாவீது போல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவரே என் இருளை வெளிச்சமாக்கும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்போம். நிச்சயமா ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக்க வல்லவராக இருக்கிறார், நம்ம உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஒளியினிடத்தில் வருவோம். ஆமென். தீர்மானம் பண்ணுவோம், அந்தகார கிரியைகள் வேண்டாம், அசுத்த கிரியைகள் வேண்டாம். இதனால தான் நான் ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறேன். எனக்காக இந்த உலகத்துக்கு வந்த அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரிடத்துல நான் வருவேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் இது. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு மத்தேயு வரைக்கும்,
மல்கியாலிருந்து மத்தேயு வரைக்கும் இருக்கிற 400 வருஷங்கள், அந்த 400 வருஷங்கள் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அது இருண்ட காலம்? அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒன்றும் இல்லை. அவர்கள் தேவனை விட்டு பிரிந்த நிலைமையில காணப்பட்டார் 400 ஆண்டுகள். ஆகவே அந்த 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனை மீட்கத்தக்கதாக அவர் ஒரு அருமையான ஒரு இரட்சகராக நமக்கு வெளிப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். அதான் பெரிய வெளிச்சம். அல்லேலூயா! பெரிய வெளிச்சம், இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வாங்க, அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீதிமொழிகள் 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6:23 வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஆமா, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஆண்டவர் ஒளி, அவரில் இருளே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒளி, அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்தை அவன் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இங்கே பார்த்தோம்னா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஆமென். வேதம் வெளிச்சம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா! தேவன் அவருடைய வேதத்தை வெளிச்சமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 119 சங்கீதம் 105 வசனத்தை நாம் பார்த்தோமானால், 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு வெளிச்சமானது ஆண்டவருடைய வசனம். அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் நம்மை நடத்துகிறதாய் இருக்கிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது, 119:130 சங்கீதம் 119:130 வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமேன். இந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துவது, பிரசங்கம் பண்ணுவது, ஆமேன், வெளிச்சம் தரும். அது பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். 2 தீமோத்தேயு 3:16 வசனங்களை நாம் படிப்போமானால், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:16 வசனங்களை நாம் படிப்போமானால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் தேவன் கொடுத்திருக்கிறார் வேத வாக்கியங்களை. தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் தேவனுடைய மனுஷன் தேர்ச்சி அடைய வேண்டும். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயிருக்கும்படியாக. ஆகவே தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சித்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. வேத வசனம் வெளிச்சம். இந்த வேத வசனத்தை தேவன் நமக்கு பிரயோஜனமாயிருக்கும்படி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு. ஆமென், ஆமென். தேர்ச்சி அடைந்து எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக நம்மை மாற்றுவதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக, நம்முடைய நிலைமையில ஒரு முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதத்தை நல்லா வாசிக்கணும், வேதத்தை நல்லா தியானம் பண்ணணும். வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், ஆசீர்வாதமாக வாழ்வான். தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணுகிற மனிதன் உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒளியாக இருக்கிறார், தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். அந்த வெளிச்சத்தில் அவரிடத்தில் வருவோம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுவோம், அவருடைய வார்த்தையை நல்லா படிப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வாசிக்கணும், இதை கேட்கணும், இதன்படி செய்யணும். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவன் வெளிச்சம், இயேசு கிறிஸ்து வெளிச்சம், அவருடைய வார்த்தை வெளிச்சம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத புஸ்தகம் நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா. நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றே தேவன் இவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்திய சுவிசேஷம் 5:14-15 வசனங்களை நாம் படிப்போமானால், மத்திய சுவிசேஷம் 5:14-15 வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், அதாவது தேவன் வெளிச்சமா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அவருடைய வசனத்தை நமக்கு வெளிச்சமாக கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பெற்று தியானித்து அனுபவித்து நம்ம வெளிச்சமா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்புறம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமா, வெளிச்சம் கொடுக்கும். நம்ம வெளிச்சம் கொடுக்கணும். இருள்ள மக்கள் இருக்கிறாங்க, இருள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். ஓ, வேதனையோடு வாழ்கிறார்கள். இருள்ள வாழ்கிற ஜனங்கள் வேதனையோடு வாழ்கிறார்கள். அநேகர் கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்ட நிலைமையில, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்ட நிலைமையில, அநேகர் இருளில பல பொல்லாத சுபாவங்களை உடைய நிலைமையில, அதிலிருந்து மீட்க, இதிலிருந்து வெளியில வர வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலில் மூடி வை, விளக்கு பிரகாசமா இருக்கணும்னா அதை மரக்காலில் மூடி வைக்க முடியாது. மரக்கால்னா அந்த காலத்தில் வியாபாரம் பண்ணுவதற்கு உபயோகப்படுத்துவது மரக்கால். ஆகவே வியாபாரம், தொழில், இவைகளினாலே நாம் பிரகாசிக்காமல் இருக்க முடியாது. நாம் கர்த்தருக்காக நல்லா பிரகாசிக்கணும். அதுக்கு வியாபாரம், தொழில் தடையாக இருக்கக்கூடாது. இந்த வியாபாரம்லாம் நல்லா பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா ஆன பிறகு நான் வரையா, நான் ஆண்டவரை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்கள். லூக்கா 8:16 இவ்விதமாகவே சொல்லுகிறது. லூக்கா 8:16 படியுங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். ஆமா, பாத்திரம் கட்டில் அப்படிலாம் பாத்திரத்தின் கீழே வைக்க மாட்டான் விளக்க, அதுக்கப்புறம் கட்டிலின் கீழே வைக்க மாட்டான். பாத்திரத்தின் கீழே வைக்கிறது அப்படின்னு சொன்னால் வேலைகள், எப்போ பார்த்தாலும் வேலைகள். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் ஆண்டோருடைய வேலையை செய்கிறதுக்கு. அது எப்போ முடியும், எப்போ நீ வர முடியும்? இந்த வேலைகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இந்த வேலைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டவருடைய காரியமாய் வருவேன் என்று நீ சொல்லும் பொழுது நீ பிரகாசிப்பாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது கட்டிலின் கீழே வைக்கக்கூடாது. கட்டில் தூக்கத்துக்கு, எப்போ பார்த்தாலும் தூங்கி கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே நீ தூங்கி கொண்டே இருந்தால் பிரகாசிக்க முடியாது. ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். ஆண்டவர் உன்னை இந்த உலகத்தில் பிரகாசிக்கத்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு. அவர் இருந்த காலத்தில் அவர் ஒளியாக இருந்தார். தேவன் இருள், தேவன் ஒளியாக இருந்தார். அவர்கள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் ஒளியாக இருந்தார். இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. என் ஒளி உங்களுக்குள்ள பெற்று இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஒளி, அந்த வெளிச்சம், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள், அந்த இரட்சகரை உங்களுக்குள்ளே பெற்று நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆகவே மற்ற காரியங்களுக்கு நீ முதலிடம் கொடுத்து அந்த வெளிச்சத்தை இழந்து போகாதபடி, அதாவது வியாபாரம், வேலை, அதுக்கப்புறம் தூக்கம், இவைகளுக்கு நீ முதலிடம் கொடுத்து நீ இந்த வெளிச்சத்தை நீ பிரகாசிக்க வேண்டியவன். நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு எழும்பி பிரகாசிக்க உன்னை ஒப்புக்கொடு. அதே மத்தேயு 5:16 படிங்க. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நற்கிரியைகளை மனுஷர் பார்க்க, அதை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுக்காக நற்கிரியைகளை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாயிருக்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:1-3 படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:1-3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒளி உனக்குள்ள வந்துருச்சு. எழும்பி பிரகாசி. ஒளினா யார்? ஆண்டவர். அல்லேலூயா. இருளில்லாத ஒளி, பெரிய ஒளி உனக்குள்ள வந்திருக்கிறது. ஆகவே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆமா, உலகத்தினுடைய நல்ல இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எழும்பி பிரகாசி,
நீ வெளிச்சமா பிரகாசிக்கும் பொழுது உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை உண்டாயிட்டும். ஆகவே எழும்பி பிரகாசி, வெளிச்சத்தினிடத்திற்கு ஜனங்கள் வர ஆயத்தமாக இருக்கிற, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்கு வர ஆயத்தமாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொற்படியாக இந்த பூமியில் இருந்தார், அவரை பின்பற்றும்படி சொன்னார். இன்றைக்கு அவருடைய சீஷர்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். ஏன்னா அவங்க இருளில் இருக்கிறார்கள். இருள் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. இருள் அவங்களுக்கு வேதனையைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இருளிலிருந்து வரணும், வெளியில் வரணும் என்ற வாஞ்சி அவர்களுக்கு இருக்கிறது. வெளியாய் பிரகாசித்து கொண்டிருக்கிற உன்னிடத்திற்கு அவர் வருகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் லூக்கா சுவிசேஷம் 11:35 பார்ப்போமானால், லூக்கா சுவிசேஷம் 11:35, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் வெளிச்சம் இருளாகக்கூடாது. கர்த்தர் உனக்குள்ள உதித்திருக்கிறார். ஆகவே உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:5. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:5. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஆமேன். வெளிச்சத்தில் நடக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். நம்ம எல்லாம் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க போவோம். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க கர்த்தரிடத்தில் வருவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்போம். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். எபேசியர் 5:8. எபேசியர் 5:8. ஸ்தோத்திரம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள், நாம் அப்படிதான் இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறோம். எப்படி நடக்கணும்ன்றாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 1:13 நம்ம பார்த்தோம்னா, கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். ஆமா, அப்படித்தான் இருந்தோம். ஆனால் இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை வெளிச்சத்தில் நம்மை வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 அவ்விதமாகவே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜகிரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமமாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறீங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும் இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில்
ஆசாரியன் ஆராதனை செய்யணும், ஆசாரிய முடிமை அந்த வேலைகளை தான் செய்யணும். ராஜா ஆளுகை செய்யணும், ஆட்சி செய்யணும், அதை மாற்றி யாரும் செய்யக்கூடாது. ராஜா ஆளுகை செய்யணும், ஆசாரியன் ஆராதனை செய்யணும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நம்மளை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரப்பணி என்ன பண்ணார், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றிட்டார், ராஜாவும் மாற்றிட்டார், ஆசை ரெண்டுத்தையும் செய்யலான்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆளுகை செய்யணும், உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரோ அதை ஆளுகை செய்யணும். அதுக்கப்புறம் உன்னை வச்சிருக்கிற இடத்துல கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆளுகை செய்யவும் ஆராதனை செய்யவும் அந்த பெரிய சாக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி உனக்கு கொடுத்துருக்கார். எதுக்காக தெரியுமா? உன் வெளிச்சம் பிரகாசிக்கணும், உன் வெளிச்சம் பிரகாசிக்கணும். நிறைய பேர் அந்த வெளிச்சத்திற்கு வர இருக்கிறாங்க. ஏன்னா இருள் அவங்களுக்கு திருப்தி அளிக்கல, ஏதோ இருள் திருப்தியாக இருக்கிறது போல இருந்தது. கடைசியில் பார்த்தா இருள வேதனைத்தான் இருக்கிறது, இருள கஷ்டம்தான் படுகிறார்கள், கொள்ளை நோயினாலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இருளிலிருந்து வெளிச்சமாய் நீ பிரகாசிப்பாயினால் உன்னிடத்திற்கு அவர்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னா உன் துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். இந்த வெளிச்சத்தினத்துக்கு வருவியா? வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நிச்சயமாக உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா எல்லாம் ஒழிந்து போகும். நம்ம ஒரு கூட்டமாக நம்ம வெளிச்சத்தினத்துக்கு வருவோம் சொன்னால் இந்த துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஓ ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இருளில் இருக்கிற அருமையான பிள்ளையே, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த இருளில் திருப்தி அடையாது. இருள் ஒன்றுவனாலும் உனக்கு நன்மை செய்யாது. ஒளியாய் பிரகாசிக்கிற இயேசு உன்னை அழைக்கிறார். ஒளியாய் பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்துவனை அழைக்கிறார். அவரை பின்பற்றி வர நீ வா. அவரை பின்பற்றி நீ வந்தீன்னா இருள் உன் வாழ்க்கையில் இல்லை, துக்க நாள்லாம் முடிஞ்சிடும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். வருவியா? உன்னை ஒப்பு கொடுப்பியா? இந்த இயேசுவை பின்பற்றி வர தீர்மானிப்பியா? இருளிலிருந்து வெளியே வருவியா? ஆண்டவருக்காக வாழ உன்னை ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரை பின்பற்ற உன்னை அர்ப்பணிப்பியா? ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். உனக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர், உங்களில் இருளே கிடையாது. உம்மை பின்பற்றி வருகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே கர்த்தாவே, நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்த வேதம் வெளிச்சமாக இருக்கு. இதெல்லாம் வச்சு நாங்கள் வெளிச்சமாக பிரகாசிக்கணும்னு சொல்கிறீங்க. இருளில் இருக்கக்கூடாது. நாங்கள் பிரகாசித்தோம்னு சொன்னால் இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு வருவார்கள், அந்த மெய்யான ஒளியை அவர்கள் கண்டுகொள்வார்கள், அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், அவர்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருளான நூல் சூழ்நிலைகள் மாறி போட்டோம். இப்பொழுது அவர்கள் கர்த்தரிடத்தில் வரட்டும், ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும், ஆண்டவரே ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த இருளான அந்த கொடிய கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகும்படி கட்டளையிடுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த தீங்கும், எந்த ஆபத்தும், எந்த கஷ்டமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு உங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கட்டும். துக்க நாட்கள் ஒழிந்து போட்டும். ஆண்டவரிடத்தில் வந்து முழு விடுதலையும் முழு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே
முழு நன்மைகளையும் பெற்று உம்முடைய பிள்ளைகளாய் பிரகாசிக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கிருபையினால் முடிக்கலும், அற்புதமாய் நடத்தும். உம்முடைய பிள்ளைகளாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒளியின் இடத்துல வந்து வெற்றியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யவும் பலப்படுத்தி நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.